லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டைமில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கு நீங்கள் ரொம்ப லாங் வெயிட் பண்ணணும். நிறைய பேருக்கு லாங் டைம் வெயிட் பண்ணுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும், லைக் ஷார்ட் டைமில் நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ரிட்டர்ன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட் டைமில் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு அருமையான பெனிஃபிட் தான் இந்த டிவிடெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிவிடெண்ட்னா என்ன, டிவிடெண்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கும், ஸோ டிவிடெண்டை பற்றி இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த டிவிடெண்டோட பவரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே கொக்கோ கோலான்ற கம்பெனியை பற்றி நல்லா தெரியும். அந்த கம்பெனியோட சிஇஓவோட சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 22 மில்லியன் சேலரி வாங்குறாரு. சேம் டைம் அதே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வாரன் பஃபட்க்கு ஒரு வருஷத்துக்கு 700 மில்லியன்ஸுக்கு மேலே அவர் டிவிடெண்டாக ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ இப்போது டிவிடெண்ட் மூலியமாக நீங்கள் அதிகமாக பணம் ஏர்ன் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது நம்ம டிவிடெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கும்போது நமக்கு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கம்பெனி ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணும்போது நம்மளோட ஷேர் வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கம்பெனி ப்ராஃபிட்ஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த ப்ராஃபிட்ஸை என்ன பண்ணலான்னு அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு முடிவு பண்ணுவாங்க. அதாவது அந்த ப்ராஃபிட்ஸை அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லைனா அந்த ப்ராஃபிட்ஸில் சில பெர்சன்டேஜை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸாக கொடுக்கலாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் அந்த கம்பெனி டிவிடெண்ட்ஸ் தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் டேட் அதாவது அந்த டேட்டில் யார்கிட்டலாம் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க டிவிடெண்ட் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலும் வரும். இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஷேர் மார்க்கெட்டில் 1% கம்மியாக டிவிடெண்ட் தர கம்பெனிஸும் இருக்காங்க, சேம் டைம் 10-15% டிவிடெண்ட் தர கம்பெனிஸும் இருக்காங்க. சில கம்பெனிஸ் வருஷத்துக்கு 1 வாட்டி டிவிடெண்ட் தருவாங்க, சேம் டைம் 1 வருஷத்துக்கு 4 வாட்டி டிவிடெண்ட்ஸ் தர கம்பெனிஸும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த டிவிடெண்ட்ஸ் எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எடுக்கிற முடிவுகள் மட்டும்தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி நமக்கு 1 வருஷத்துக்கு 12% டிவிடெண்ட் தராங்க. அதாவது அந்த கம்பெனி 3 மாதத்துக்கு 1 வாட்டி நமக்கு 3 ரூபாய் டிவிடெண்டாக தராங்க. ஸோ 1 வருஷத்துக்கு அந்த கம்பெனி நமக்கு 12 ரூபாய் டிவிடெண்டாக தராங்க. நீங்கள் அந்த கம்பெனியில் 10,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் இருந்திருக்கும். 1 வருஷத்துக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டுமே 1,200 ரூபீஸ் கிடச்சிருக்கும். எல்லா கம்பெனிஸுமே டிவிடெண்ட் தருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதானி மாதிரி கம்பெனி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தான் ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் அந்த ப்ராஃபிட்ஸ் அமௌண்ட் எல்லாமே அந்த கம்பெனியோட க்ரோத்துக்காகவும் அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதையும் தாண்டி டிவிடெண்ட்ஸ் கொடுத்தா 1% கம்மியாக டிவிடெண்ட்ஸ் தருவாங்க. சேம் டைம் மார்க்கெட்டில் பேர் போன கம்பெனிஸான TCS, டாடா ஸ்டீல், ITC இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான டிவிடெண்ட் அமௌண்ட்ஸை கொடுத்துட்டு வராங்க. இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை வச்சு நம்மளோட வெல்த்தை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு நமக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் பொறுமை. பிகாஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்து தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பாசிவ் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவிடெண்ட் ஒரு அருமையான பெனிஃபிட். கைஸ், இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. உங்கள் யாருக்காவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் யார்கிட்டயாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு தரேன், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பாபி சைனிங் ஆஃப்.